ஸோ ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு த லைவ். ஆடியோ அண்ட் வீடியோ வந்து கிளியராக இருக்கா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்க. ஹெவிஆர் இந்த மேட்ச் நம்பர் 16, ஸ்டில் ஒன்லி டூ மோர் மேட்சஸ் டு கோ. நம்ம மென்டி ப்ரீமியர் லீக் முடிக்க இன்னும் மேட்ச் நம்பர் 17 அண்ட் மேட்ச் நம்பர் 18 மட்டும்தான் இருக்குது. 4 கரண்ட் அஃபேர்ஸை ஜஸ்ட் வி ஹவ் ஃபினிஷ்ட் ஜஸ்ட் வித்தின் 18 days. அதுவும் சும்மா இல்லை, தரவாக. ஸோ செம்மையாக நம்ம வந்து படிச்சிருக்கோம். ஸோ அந்த வகையில் ரொம்ப பெரிய ஹாப்பி. ஸோ கைஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னா ஒரு முறை இன்வைட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஒரு முறை லைக்கும் பண்ணிடலாம். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராவது ஷேர் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா ப்ளீஸ் டூ ஷேர். ஸோ இந்த மென்டி ப்ரீமியர் லீக்கான மேட்ச் டிக்கெட் நான் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிட்டேன். ப்ளீஸ் டூ ஜாயின் இன் தி மென்டி ப்ரீமியர் லீக். அண்ட் அதே போல் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மென்டி ப்ரீமியர் லீக்கில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில், ஸோ உங்களுக்கு ரெண்டு டிவைஸ் வேணும். ஒன்றில் வந்து யூடியூப்பை ப்ளே பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் வந்து இந்த லிஸ்ட்டு ப்ளே பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுடைய இந்த லைவ் வீடியோ வந்து ப்ளே பண்ணிக்கோங்க. இன்னோடு ஸ்பீக் ஒன்லி இன் இங்கிலீஷ். ஓகே, ஸோ இஃப் யூ நியூ டு திஸ் குவிஸ், யூ கேன் ஜஸ்ட் ஜாயின் திஸ் குவிஸ் பை கோயிங் டு த menti.com, www.menti.com. தேர் தே வில் ஆஸ்க் யூ அ கோட். ஸோ ப்ளீஸ் டூ கிவ் த கோட் கால்டு 578535. ஓகே, எஸ். So please do join in the code and in the Menti quiz, and this as usual, please do like the video. Yeah, super. Welcome you all for the live. This quiz is all about May month current affairs from 16 to 20 of May month. So we have 2 episodes to go. Thanks a lot for coming here. So 80 பேர், 80 members has already joined this quiz. So இன்னும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாரா வராம இருந்தீங்க அப்படினா please do join. So please do join. June quiz we will postpone it to. நம்ம எக்ஸாம் வரப்போ நம்ம ஜூன் குவிஸ்லாம் பார்த்துக்கலாம். ஸோ டெய்லி டிஏ பர்சல் இருக்குமே, டெலிகிராம் குரூப்பில் எப்பவுமே டெய்லி டிஏ பர்சலாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் டூ, நம்ம ஃப்ரெண்ட்ஸை வந்து இன்வைட் பண்ணிட்டு வந்துருக்கேன். மென்டி ப்ரீமியர் லீக் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ வழக்கமாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வரவங்கலாம் வந்து இன்வைட் பண்ணிட்டு வந்துருங்க. ஏன்னா நானும் ஒவ்வொரு முறை டக்குன்னு வந்து கிளிக் பண்ணிடக்கூடாது, அது வந்து அவங்க வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால தான் நான் இது பண்ணேன். It's a quiz, we have to explore where we are and learn from mistakes. Rajesh Singham bro, yeah. So wait please, அப்படிங்கிறாங்க. Yes, I will wait. Please do join in the Menti quiz by going to the dot website called www.menti.com. There they will ask you a code called, you can enter the code 5857-8535. Okay? எல்லோரும் ஜாயின் பண்ணிட்டா ப்ளீஸ் டூ இன்டிமேட் மீ ஒன்ஸ். ஸோ நான் ஜாயின் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத மட்டும் இன்டிமேட் பண்ணிடுங்க. ப்ளீஸ் டூ ஜாயின் தி லைவ். ஸோ இந்த குவிஸில் வி ஹாவ் 4 rounds. ஈச் ரவுண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் 10 questions. ஓகே, எவ்ரி எண்ட் ஆஃப் தி 10th question வந்து வில் பி ஷோயிங் லீடர் போர்ட். அண்ட் ஸோ வித் தட் லீடர் போர்ட் நம்ம வந்து அந்த இதை வந்து நம்ம பண்ணோம். ஸோ மென்டியில் வந்து 122 மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். அப்படியே இன்னொரு டிவைஸில் லைவையும் வந்து பாருங்கள் ப்ளீஸ். ஓகே, யா, ப்ளீஸ் டூ வாட்ச் லைவ் ஆல்சோ அன் அனதர் டிவைஸ். இல்லாட்டி உங்கள் டிவைஸில் ஸ்பிளிட் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணி ஒரு ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் யூடியூப் வீடியோவும் இன்னொரு ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் மென்டி குவிஸ் விளையாடுங்க. ஸோ ஏன்னா நீங்கள் யூடியூப்ல விளையாடும் போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வில் பி வெரி வெரி குட். ஸோ நம்ம மியூசிக் அண்ட் ஆல் தி திங்ஸோட விளையாடும் போது இட் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங். யா, மியூசிக் விளையாடும் போது நம்ம எல்லாம் எப்போ வந்து வரும் அப்படின்னா இந்த யூடியூப் வீடியோவில் பார்க்க தான் வரும். நாட் இந்த மென்டியில் எந்த மியூசிக் வராது, ஜஸ்ட் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸ் மட்டும்தான் வரும். ப்ளீஸ் டூ ஜாயின் இன் யூடியூப் லைவ். ஓகே, நோ நம்ம தலைவனை யாரையா, ஓகே, கமெண்ட்லாம் பண்ண வேணாம். ஆ எஸ், ஸோ ப்ளீஸ் டூ நாட் ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல கமெண்ட்டில் வந்து ஆன்சர் போட வேணாம். ப்ளீஸ் டூ ஆன்சர் இன் தி மென்டி. ஓகே, எல்லாம் ஜாயின் பண்ணிட்டீங்களா? நான் ஸ்டார்ட் பண்ணவா? 98 மெம்பர்ஸ். ஓ, வழக்கம் போகிறது 100 கூட இல்லையா? ஓகே, நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டார்ட் பண்ணலாம். டுடே ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணலாம். ஹியர் வி கோ, தி ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆன் யுவர் ஸ்க்ரீன்ஸ் நவ். முதல் கேள்வி, முதல் ரவுண்ட் ஆன் யுவர் ஸ்க்ரீன்ஸ் நவ். தபேஷ் ராய் பாஸ்ட் அவே, ஹீ ஸ்டடட் டு விச் லாங்குவேஜ் ஆத்தர். ஸோ முதல் கேள்வி முடிஞ்சு விட்டது, நான் மியூசிக் போட்டுறேன். ஹியர் வி கோ, லெட்ஸ் சீ டுடேஸ் க்வெஸ்சன் ஆன் யுவர் ஸ்க்ரீன்ஸ் நவ். யா, ஸோ 130 பேர், ப்ளீஸ் டூ ஜாயின் இன் த லைவ் ஆல்சோ. ஓகே, எஸ், தி ஆன்சர் ஃபார் திஸ் க்வெஸ்சன் இஸ், ஹீ இஸ் அ பெங்காலி ஆத்தர். ஹீ இஸ் அ பெங்காலி ஆத்தர் இஸ் தி ரைட் ஆன்சர். இந்த செகண்ட் க்வெஸ்சன் ஆஃப் டுடேஸ் மென்டிஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆன் யுவர் ஸ்க்ரீன்ஸ் நவ். ஆன் யுவர் ஸ்க்ரீன்ஸ் நவ்.
Yes. Which Finance Limited offers a digital health EMI network called Card to make the medical expenses affordable. And the options are Bharati AXA Finance Limited, Cholamandalam Finance Limited, Honda Finance Limited, Bajaj Finance Limited. Very good. Please do invite some of your friends to the live and like the video also. Yes, Bajaj Finance is the right answer. The next question on your screens now. First round's third question on your screens now. NABARD sanctions how much amount for the Punjab to ensure credit flow to farmers? Okay. NABARD sanctions how much amount to Punjab for the Punjab to ensure the credit flow to farmers? Rupees 1400 crores, 1500 crores, 1300 crores, 1200 crores. The right answer for this question is... Very good. The right answer for this question is 1500 crores. And the fourth question of the first round on your screens now. IIT Gandhinagar launched an interactive COVID-19 dashboard. What is the name of the dashboard? Yeah, very good. And the options for this one are MARCHD COVID-19 dashboard, MARAHD COVID-19 dashboard, MARBHD COVID-19 dashboard, MARTHD COVID-19 dashboard. What is your answer? Right answer for this question. And here we go. MARAHD COVID-19 dashboard is exactly the right answer. And the next question on your screens now. Fifth question of the first round on your screens now. Rajasthan-based company develops robots to screen people amid COVID-19. This robot is working under which technology? Spine technology, magnetic technology, thermal technology, electronic technology. What kind of technology is used in this robot? The right answer for this one is spine technology. The right answer is spine technology. And one more technology called spintronic. Idu engiyadu kelippatirukinga? Spintronic technology nu irukum, adu engiyadu kelippatirukinga? Please do comment in the live. And sixth question of the first round on your screens now. Sixth question of the first round on your screens now. Which state or union territory police, in the collaboration with Indian Robotic Solutions, has launched an equipment called Thermal Corona Combat Headgear? The police officers வந்து இந்த மாதிரி ஹெட்ல ஒரு கியர் வியர் பண்ணிப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யாராருக்கு இந்த தெர்மல் டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக இருக்கோ அது வந்து அந்த ஹெட் டிவைஸே கண்டுபிடிச்சிடும். இட் இஸ் அ தெர்மல் கேமரா. அண்ட் ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் டெல்லி இஸ் தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன் யோர் ஸ்க்ரீன்ஸ் நவ். செவன்த் கொஸ்டின் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆன் யோர் ஸ்க்ரீன்ஸ் நவ். வாட் இஸ் தி எக்ஸ்பென்ஷன் ஆஃப் ஓ இன் தி ஸ்கீம் கால்ட் கோல்? What is the expansion of O in the scheme called GOAL? Online, offline, out, owner. Online, offline, out, owner. What is the right answer for this question? And yes, the right answer for this question is online is the right answer. Somebody please put the full form of GOAL. GOAL உடைய full form வந்து mention பண்ணுங்க. And எட்டாவது கேள்வி of the first round on your screens now. Eighth question on your screens now. Finance Ministry announced how much amount package for the agriculture, fisheries and allied activities? Allied activities, the right answer for this question is, the options are 1.33 lakh crore, 1.43 lakh crore, 1.53 lakh crore and 1.63 lakh crore. Yes, the right answer for this question is, somewhere around or chinna oscillation irundhiruke, 1.63 lakh crore is the right answer. So goal today full form, going online as leaders. Very good. So ninth question of the first round on our screens. Which state government launched Sneher Prosh to provide the support for the migrant workers? The options are Uttar Pradesh, Jammu and Kashmir, West Bengal, Andhra Pradesh. Uttar Pradesh, Jammu and Kashmir, West Bengal and Andhra Pradesh. The right answer for this question is West Bengal is the right answer. And 10th question on your screens now. First round உடைய கடைசி கேள்வி இப்போ உங்கள் ஸ்க்ரீன்ஸில். General Atlantic picks how much percentage stake in the Jio platforms for rupees 6,598 crores, which is approximately how much percentage in the Jio stack's total value? Okay, 4.34%, 3.34%, 2.34%, 1.34%. So General Atlantic picks some of the stake from the Jio platforms and 1.34% of Jio stack is rupees 6,598 crores is the right answer. And very good. Let's see the first leaderboard for this question. Mudal leaderboard in the kelvikana ipo paathalam how many Mumbai Indians and how many CSKs on your screen now. Very good.
ஸோ எஸ் எத்தனை மும்பை அப்படின்னு அப்படின்னா அருண் பாலாஜி மும்பை இந்தியன்ஸ் லிவிங்ஸ் உடன்பிறப்பு மை உடன்பிறப்பு இஸ் ஆன் தி செகண்ட் பிளேஸ் அண்ட் அகெயின் மில்லி தேர்ட் பிளேஸ் ஸோ ஆல் தி த்ரீ பிளேசஸ் ஃபார் மும்பை இந்தியன்ஸ் அண்ட் செவன் பிளேசஸ் ஃபார் தி சிஎஸ்கே சிஎஸ்கே ஸோ நேம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஏரியா எம்ஐ நாட் அலவுட் அடுத்து சுபாஷினி சுந்தரம் ஆர்எஸ்சிஎஸ்கே சுபாஷினி சுந்தரம் சிஎஸ்கே செல்வி அருண் சுகன்யா சந்த்ரு அடுத்து ஜெமிமா வெல்சன் அண்ட் லெட்ஸ் கோ டு தி செகண்ட் ரவுண்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இரண்டாவது ரவுண்டுடைய முதல் கேள்வி இப்போது உங்கள் ஸ்க்ரீன்ஸில் முதல் கேள்வி விச் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் டெவலப்ஸ் அண்ட் ஆன்டி மைக்ரோபியல் காம்போசைட் மெட்டீரியல் ஆஃப் லோ காஸ்ட் ஃபார் மேக்கிங் மாஸ்க் ஓகே ஐஐஎஸ்சி மீன்ஸ் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் ஹைதராபாத் ஐஐஎஸ்சி கொல்கத்தா ஐஐஎஸ்சி டெல்லி விச் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் டெவலப்ஸ் ஆன்டி மைக்ரோபியல் காம்போசைட் மெட்டீரியல் ஆஃப் லோ காஸ்ட் மேக்கிங் மாஸ்க் ஓகே த ரைட் ஆன்சர் இஸ் ஐ இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர் அண்ட் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பெங்களூர் ஹேஸ் பிக்ட் அப் வாட் ரேங்க் இன் தி ரீசன்ட் இண்டெக்ஸ் ரீசன்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்ஸ் இண்டெக்ஸில் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பெங்களூர் எந்த பிளேஸை பிடித்திருக்கிறது அண்ட் செகண்ட் க்வெஸ்சன் ஆஃப் தி செகண்ட் ரவுண்ட் ஆன் யுவர் ஸ்க்ரீன்ஸ் நா வாட் இஸ் தி எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் என்எம்ஐஎஸ் வெரி குட் 36 வயது நிலை ஞாபகம் இருக்குங்களா வெரி குட் எஸ் அது என்ன கியூஎஸ் ரேங்கிங் வெரி குட் வாட் இஸ் தி ரேங்க் ஆஃப் என்எம்ஐஎஸ் தி ஆப்ஷன்ஸ் ஆர் நேஷனல் மைக்ரண்ட் இன்ட்ரொடக்ஷன் சிஸ்டம் நேஷனல் மைக்ரண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் நேஷனல் மைக்ரண்ட் இண்டக்ஷன் சிஸ்டம் அண்ட் நேஷனல் மைக்ரண்ட் இன்டர் சிஸ்டம் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் க்வெஸ்சன் இஸ் நேஷனல் மைக்ரண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் திஸ் வெப் போர்ட்டல் இஸ்பெஷலி ஃபார் ஆல் தி இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் தி மைக்ரண்ட் பீப்புள்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் ஆன் யுவர் ஸ்க்ரீன்ஸ் நவ் செகண்ட் ரவுண்டுடைய மூன்றாவது கேள்வி இப்போது உங்கள் ஸ்க்ரீன்ஸில் டிஸ்பிளே இருக்கும் மகாத்மா காந்தி எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் எஸ் விச் கம்ஸ் அண்டர் அந்த 100 நாள் வேலை திட்டம் இந்த மாதிரி நிறைய கொடுப்பாங்க இல்லையா அந்த ஸ்கீம்ஸில் தான் வந்து இதை பற்றி பேசுகிறாங்க இந்த ஆக்ட்டு எப்போ வந்தது மகாத்மா காந்தி எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் இஸ் ஃப்ரம் 2003, 2004, 2005 and 2016 ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் க்வெஸ்சன் இஸ் 2005 is the right answer and fourth question of today's menti on your screens now very good fourth question who is the second richest person in the UK according to the Sunday Times research list 2020 there are too many research list regarding the in the richest person so richest person porthalavukku nariya indexes vandirchu idu Sunday Times list 2020 pathina kelvi idu kodaye Forbes listum irukku inna rendu moonu டாப் லிஸ்ட்ஸும் இருக்குது அதாவது ரிச்சஸ்ட் பர்சன் லிஸ்ட்லேயும் இருக்குது ஸோ ப்ளீஸ் பி வெரி வெரி ப்ரிசைஸ் அண்ட் கேர்ஃபுல் அபவுட் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது ஓகே ஸோ ஹிந்துஜா அண்ட் ரோபன் பிரதர்ஸ் இவங்க தான் இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இன்னொரு லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வேக்யூம் கிளீனர் ஞாபகம் இருக்கா அவர் பேர் ஞாபகம் இருக்கா ஜேம்ஸ் டைசன் ஞாபகம் இருக்கா வேக்யூம் கிளீனர் அந்த மனுஷன் இன்னொரு லிஸ்ட்டில் அமேசானுடைய இவர் ஜெஃப் பெசாஸ் இன்னொரு லிஸ்ட்டில் அவர் இப்படி ரிச்சஸ் பர்சன் லிஸ்ட்லேயே நிறைய இண்டெக்ஸஸில் நிறைய பேர் வந்திருக்காங்க அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ரிச் லிஸ்ட்டோடைய டைட்டில் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்த சண்டே டைம்ஸ் ரிச் லிஸ்ட் 2020 அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டில் வந்து வெரி வெரி ப்ரிசைஸாக இருக்கணும் இந்த லிஸ்ட்டுக்கு இவன் தான் இந்த லிஸ்ட்டுக்கு இவர் தான் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் ஓகே ஜேம்ஸ் டைசன் ஃப்ரம் யூகே இஸ் தி ரைட் ஆன்சர் த நெக்ஸ்ட் க்வெஸ்சன் ஆன் யுவர் ஸ்க்ரீன்ஸ் Now, அடுத்த கேள்வி A book titled Wuhan Diary dispatches from a quarantined city and authored from by whom? So, Wuhan Diary is nothing but அதோடைய ஹிஸ்ட்ரியை ஒரு புக்காகவே எழுதி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த எழுதின அந்த புக்கு வந்து யார் ஆத்தர் பண்ணியிருக்காங்க மேங் மேங் ஃபேங் ஃபேங் பேங் பேங் டங் டங் இட்ஸ் அ சைனீஸ் நேம் ஸோ அதனால் இப்படி தான் இருக்கும் த ரைட் ஆன்சர் இஸ் ஃபேங் ஃபேங் இஸ் எக்ஸாக்ட்லி தி ரைட் ஆன்சர் அண்ட் சிக்ஸ்த் க்வெஸ்சன் ஆன் யுவர் ஸ்க்ரீன்ஸ் நவ் சிக்ஸ்த் க்வெஸ்சன் ஆஃப் டுடேஸ் மென்டி ஆன் யுவர் ஸ்க்ரீன்ஸ் Now, sixth question. Benjamin Netanyahu is appointed as the Israel Prime Minister. What is the currency of Israel? Okay. What is the currency of Israel? And added question on the pathinga appo na, what is the capital of Israel? The currency of Israel is Sheikh, Euro, Dollar, Pound. So, it's a very easy question. Na. But nam enna seyanum kodave, Israel's capital. What is the Israel's capital? Please do answer in the live comments. So, Shekel is the right answer. Shekel is the currency of Israel.
நம்ம கூடவே என்ன சேர்ந்து படிச்சிடணும், கேபிட்டலும் இங்கேயே நம்ம படிச்சு முடிச்சிடணும். ஓகே, ஜெருசலேம் இஸ் ரைட் ஆன்சர். செவன்த் க்வெஸ்சன் ஆன் யோர் ஸ்க்ரீன்ஸ் தான். ஏழாவது கேள்வி ஆஃப் டுடேஸ் மென்டீஸ் செகண்ட் ரவுண்ட் ஆன் யோர் ஸ்க்ரீன்ஸ் நா. Zubair Iqbal has appointed as the new managing director of Jammu and Kashmir Bank. He served as the senior vice president of which bank? அடிச்சு சொல்கிறேன், இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ க்வெஸ்சன்ஸ். சத்தியமாக இப்படி தான் க்வெஸ்சன்ஸ் இருக்கும். இவர் இப்போ புதுசாக அப்பாயிண்ட் ஆகிருக்கிறது JK, ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்கினுடைய மேனேஜிங் டைரக்டராக அப்பாயிண்ட் ஆயிருக்கார். இவர் இதுக்கு முன்னாடி எந்த சீனியர் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் விச் பேங்க் வந்து அப்பாயிண்ட் ஆயிருக்கார் அப்படிங்கிறத ஒரு மிக இம்பார்ட்டன்டான க்வெஸ்சன். HDFC இஸ் தி ரைட் ஆன்சர் அண்ட் இஸ் ஆல்சோ அண்ட் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். ப்ளீஸ் டூ நோட் அண்ட் 8th க்வெஸ்சன் ஆஃப் தி செகண்ட் ரவுண்ட் ஆன் யோர் ஸ்க்ரீன்ஸ் நவ். எட்டாவது கேள்வி ஆன் யோர் ஸ்க்ரீன்ஸ் நவ். 8th question of today's mentee: which IIT collaborates with CSIR and the Intel India to develop solutions and strategies to combat with COVID-19? Okay, the options are IIT Kolkata, Hyderabad, Delhi, Bangalore. எந்த IIT collaborates with CSIR? So CSIR ஓட full form, இங்க ஒரு சின்ன cross question: what is the exact full form for CSIR? So IIT Hyderabad is the right answer. IIT Hyderabad plus CSIR totally merging with Intel India to develop a solution and strategies to combat with COVID-19. And what is the exact expansion for CSIR? Exact expansion, please do mention in the live comments. And 9th KLV of the second round on your screens now. Council of Scientific and Industrial Research, the exactly right answer. Council of Science and Industrial Research. Next question: which dolls have become a famous icon of Japan culture? ஜப்பான் கல்ச்சரில் ஒரு ஃபேமஸான ஒரு டால்ஸ், ஒரு பொம்மைகள், எந்த பொம்மைகள் வந்து ஃபேமஸாக இருக்குன்னு பார்க்குறாங்க. டியாப்பி, பால்கி, கொக்கீஷி, லெச்சி. டாப்பே, பால்கி, கொக்கீஷி, லெச்சி, இதில் எந்த பால்ஸ் வந்து டால்ஸ் வந்து ஜப்பான் கல்ச்சருடைய அடையாளமாகவே மாற ஆரம்பிச்சிருச்சு? கொக்கீஷி டால்ஸ் அப்படிங்கிறது சரியான பதில். அண்ட் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் ஆஃப் தி செகண்ட் ரவுண்ட், விச் இஸ் தி 10th அண்ட் த லாஸ்ட் க்வெஸ்சன் ஆஃப் தி செகண்ட் ரவுண்ட் ஆன் யுவர் ஸ்க்ரீன்ஸ் நவ். விச் ஸ்டேட் கவர்மெண்ட் லான்ச்சஸ் சரண் படுக்கா இனிஷியேட்டிவ் ஃபார் தி மைக்ரெண்ட் லேபர்ஸ்? திஸ் இஸ் ஸ்பெஷலி ஃபார் தி மைக்ரெண்ட் லேபர்ஸ் ஃப்ரம் தி அதர் கண்ட்ரீஸ். யாரை வந்து கொண்டு வந்திருக்காங்க, எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் லான்ச்சஸ் கேட்குறாங்க? உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், அருணாச்சல் பிரதேஷ், ஆந்திர பிரதேஷ் அப்படிம்பாங்க. தி ரைட் ஆன்சர் இஸ் மத்திய பிரதேஷ் இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ ப்ளீஸ் கமெண்ட் யுவர் ஸ்கோர்ஸ் ஆன் தி லைவ் கமெண்ட். 20 எவ்வளோ ஸ்கோர்ஸ் வாங்கியிருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் இந்த 2வது லீடர் போர்டு இப்போ நம்ம பார்த்துருவோம். ஹி வி கோ, லெட் சி தி லீடர் போர்டு ஃபார் தி செகண்ட் ரவுண்ட். எத்தனை மும்பை இந்தியன்ஸ், எத்தனை சிஎஸ்கே அப்படிங்கிறது இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஹி வி கோ, சூப்பரான ஒரு ஸ்கோர் வந்திருக்கு. லெட் சி லிவிங் ஸ்டூடெண்ட் தரப்பு ஒன்று, அடுத்து கவி, அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 மதிப்பெண்கள் மும்பை இந்தியன்ஸுக்கும், 8 மதிப்பெண்கள் சிஎஸ்கேக்கும் வந்து கிடச்சிருக்கு. ஸோ சிஎஸ்கேட நேம்ஸ் வாட்ச்றேன், RS ரேவதி சேகர் நினைக்கிறேன். ஸோ அடுத்து சிஎஸ்கே ஏரியா MI நாட் அலோ அவங்க, அடுத்து சுபாஷின் சுந்தரம் செல்வி, அப்புறம் சாண்டி, அப்புறம் சுகன்யா, RO ஜெமிமா வில்சன். வெரி குட், கங்க்ராச்சுலேஷன் டு தி ஆல் தி டாப் 10 மெம்பர்ஸ். அண்ட் அடுத்தபடியாக 3rd ரவுண்ட் ஆன் யுவர் ஸ்க்ரீன்ஸ் நவ். 3rd ரவுண்ட் உங்கள் ஸ்க்ரீன்ஸில் இப்போது, இன்றைக்கி நடக்க போகிற மென்டி குவிஸில் 3rd ரவுண்ட் உங்கள் ஸ்க்ரீன்ஸில் நவ். எஸ், விச் ரயில்வே ஹாஸ் டெவலப்ட் ரோபாட்டிக் டிவைஸ் நேம்ட் ரயில் பாட் தட் ஹெல்ப்ஸ் டு அசிஸ்ட் தி ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் டுவர்ட்ஸ் தி பேஷண்ட் கேர்? தி ஆப்ஷன்ஸ் ஆர் சதர்ன் ரயில்வேஸ், சதர்ன் வெஸ்ட், சவுத் வெஸ்டர்ன், சவுத் சென்ட்ரல் ரயில்வேஸ், நார்த்தர்ன் ரயில்வேஸ், ஈஸ்டர்ன் ரயில்வேஸ். எஸ், எந்த ரயில்வே வந்து இதை டெவலப் பண்ணாங்க? சவுத் சென்ட்ரல் ரயில்வே இஸ் தி, அதாவது SCR-னு சொல்லலாம். ஓகே, வெரி குட். அண்ட் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் ஆன் யுவர் ஸ்க்ரீன்ஸ் நவ். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் ஆன் யுவர் ஸ்க்ரீன்ஸ் நவ். இந்தியன் நேவி கமிஷன் 7th MK-4 லேண்டிங் கிராஃப்ட் யூட்டிலிட்டி. வாட் இஸ் தி நேம் ஆஃப் தி LCU? ஓகே, வாட் இஸ் தி நேம் ஆஃப் தி LCU? INLCU, L57, L53, L58 அண்ட் L52. So it is a type of ship. Yes, L57 is the right answer. நான் அடுத்த கேள்வி உங்கள் ஸ்க்ரீன்ஸில் இப்போ. The next question on your screens now. Hussein Kasempur Arbelli passed away. He served as the country's OPEC governor. Excellent on a question. What is the expansion of OPEC?
இவங்க எந்த ஒபாக் எந்த கண்ட்ரியோட ஒபாக்கோட கவர்னராக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ யூஎஸ்ஏ, யூகே, ஈரான், ஈராக் இதில் ஏதோ ஒன்று ஈஸியாக நம்ம ஆன்சர் போடலாம். பிகாஸ் வந்து இந்த பேரை வச்சே நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் வந்து கெஸ் பண்ணிடலாம், இது ஒன்று ஈரானாக இருக்கணும் இல்லைனா ஈராக்காக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆப்வியஸ்லி ஈரான் இஸ் தி ரைட் ஆன்சர். இப்போது ஒபாக்கினுடைய ஃபுல் ஃபார்ம், வாட் இஸ் தி எக்ஸாக்ட் ஃபுல் ஃபார்ம் ஃபார் ஒபாக் அப்படிங்கிறத ப்ளீஸ் டூ கமெண்ட் இன் தி லைவ் கமெண்ட்ஸ். அண்ட் ஃபோர்த் க்வெஸ்சன் ஆன் யுவர் ஸ்க்ரீன்ஸ் நவ். தேர்ட் ரவுண்டுடைய நான்காவது கேள்வி இப்போது உங்கள் ஸ்க்ரீன்ஸில். எஸ், ரட்டங்கர் மட்காரி பாஸ்ட் அவே, ஹீஸ் ரிலேட்டட் டு விச் ஃபீல்ட்? The expansion for the OPEC is Organization of Petroleum Exporting Country. Very good, that's the right answer. And let's see the fourth question. Ratankar Matkari passed away, he is related to which field? Musician, actor, writer, comedian? The right answer for this question is writer. And ஐந்தாவது கேள்வி உங்க ஸ்கிரீன்ஸ்ல இப்போ. ஐந்தாவது கேள்வி இப்போ உங்க ஸ்கிரீன்ஸ்ல. Yes. Which league becomes the world's first major sports event to resume after the COVID-19 lockdown? So, lockdown kapparon adakapparon or major event worldwide away or event at the end event kekaranga. UEFA European League and English Football League, Bundesliga League and UEFA Champions League. இதில் எது வந்து சரியான பதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா Bundesliga League. இதில் லாலிங்கா லீக்னு ஒன்று இருக்குது, அதுக்கு யார் அம்பாசிடராக இருந்தாங்க? லாலிங்கா லீக் அதுக்கு யார் அம்பாசிடராக அப்பாயிண்ட் செய்யப்பட்டாங்க? ப்ளீஸ் டூ கமெண்ட் லாலிங்கா ஈவெண்ட்டுக்கு யார் வந்து அம்பாசிடராக அப்பாயிண்ட் செய்யப்பட்டாங்க? ஹியர் வி கோ, தி தேர்ட் ரவுண்ட்ஸோடைய சிக்ஸ்த் க்வெஸ்சன் ஆன் யுவர் ஸ்க்ரீன்ஸ் நவ். தேர்ட் ரவுண்டுடைய ஆறாவது கேள்வி, அங்கித் சிசோடியா இஸ் ரிலேட்டட் டு விச் ஸ்போர்ட்ஸ்? ஓகே, அங்கித் சிசோடியா இஸ் ரிலேட்டட் டு விச் ஸ்போர்ட்? பாக்ஸர், ரன்னர், டென்னிஸ், பவர் லிஃப்டர். ரோஹித் சர்மா, எப்படி எல்லாத்தையும் ரோஹித் சர்மான்னு சொல்ல வச்சானா? அங்கித் சிசோடியா இஸ் என்னை எப்படி டெய்லி சிஎஸ்கே சிஎஸ்கே சிஎஸ்கேன்னு சொல்ல வைக்கிறீங்க? அதுக்கு தான் இந்த பனிஷ்மெண்ட். ஓகே, பவர் லிஃப்டர் இஸ் தி ரைட் ஆன்சர். செவன்த் குவஸ்டின் ஆஃப் தி தேர்ட் ரவுண்ட் ஆன் யுவர் ஸ்க்ரீன்ஸ் நவ். செவன்த் குவஸ்டின் ஆஃப் தி தேர்ட் ரவுண்ட், விச் பாகிஸ்தானி அமெரிக்கன் ஹேஸ் பீன் ரெகனைஸ்ட் ஆட் தி கொரோனா வைரஸ் ஹீரோ பை தி யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப்? ஓகே, டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஒரு கொரோனா வைரஸ் ஹீரோஸ்னு சொல்லி கொஞ்சம் பேர்த்த வந்து அவார்டு ரிவார்டெலாம் பண்ணாங்க இல்லையா, அதில் எந்த பாகிஸ்தானி அமெரிக்கனுக்கு வந்து இந்த அவார்டை வந்து கொடுத்தாங்க? நம்ம இந்தியன்லேயும் ஒரு ரெண்டு பேருக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ ஒரு பாகிஸ்தானி அமெரிக்கன் வந்துனா லைலா கான். இதுக்கு நான் க்ளூ கூட கொடுத்துருந்தேன். ஹியர் வி கோ, எய்த் க்வெஸ்சன் ஆன் யுவர் ஸ்க்ரீன்ஸ் நவ். கேவா பெயின் ஹேஸ் பீன் எலெக்டட் ஆஸ் தி நியூ பிரசிடென்ட் ஆஃப் World Health Assembly. She is the permanent representative of which country of the United Nations? So the options are Iran, Iraq, Bahamas. Bahamas in amma edam pa nayavirukla unukku. So Bahamas vande adutha Japan. She is a permanent representative. Aha, arumai. Yeah, our favorite place enga irukku nu solunga paangala. USA oda சவுத்ஈஸ்ட் பகுதிகளில் இருக்கக்கூடிய தான் பம்மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. புலிஸ் ஒரு இடம் ஞாபகம் இருக்குல்ல, சீக்கிரம் கிளியர் பண்ணிட்டுவாங்க எல்லோரும். புலிஸ் ஒரு கட்டிட்டு நேராக பம்மாஸில் தான் போகிறோம். அண்ட் ஒன்பதாவது கேள்வி ஆஃப் தி தேர்ட் ரவுண்ட் ஆன் யுவர் ஸ்க்ரீன்ஸ் இன்னா. ஒன்பதாவது கேள்வி, வெரி குட். ஓ, அந்தளவுக்கு ஞாபகம் இருக்கா புலிஸ் வர சொல்கிறார் விக்னேஷ். வெரி குட் விக்னேஷ். அடுத்து, விச் பேங்க் லிசோவோட சொந்த ஊர் தான் அது. ஸோ லிசோவும் நானும் அப்படி தான் அது கடற்கரையோரமாக அப்படி புலிஸ் வர்களை கட்டிக்கொண்டு. So which bank becomes the first bank in India to allow video know your customer? வீடியோ கால் மூலிமா know your customers-ஐ வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஏன் அந்த பேங்க்னா கோட்டக் மகேந்திரா பேங்க். இதனால் ஒரு ப்ரூஃப் ஃபார்மேட்டில் இருந்தது, ஒரு வீடியோ கால் பண்ணி நான் தான் அப்படின்னு காமிச்சாலே போதும். வெரி குட். அண்ட் பத்தாவது கேள்வி ஆன் ஸ்க்ரீன்ஸ் தான். முருகன் எம் பழனி, மிக்கம் நன்றி பிரதர். வெரி குட் பிரதர், சூப்பர். பத்தாவது கேள்வி ஆஃப் தி தேர்ட் ரவுண்ட் ஆன் ஸ்க்ரீன்ஸ் நவ். விச் பேங்க் ஹேஸ் ஸ்டார்டட் A special business vertical dedicated to the gold loans காகவே ஸ்பெஷலாக ஒரு ஸ்கீம்ஸை வந்து லான்ச் பண்ணாதீங்க. தி ஆப்ஷன்ஸ் ஆர் யூகோ பேங்க், கனரா பேங்க், பிஎன்பி, யூபிஐ. யா, யூ ஆர் ரைட். கண்டுபிடிச்சிட்டாங்க ரேவதி சேகர். த ரைட் ஆன்சர் இஸ் கனரா பேங்க் இஸ் தி ரைட் ஆன்சர். அண்ட் ஹியர் வி கோ, டோட்டல் ஸ்கோர்ஸ் அப்படி கமெண்ட் பண்ணிருங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது தேர்ட் ரவுண்டுடைய லீடர் போர்டு ஆன் யுவர் ஸ்க்ரீன் நவ். மூன்றாவது ரவுண்டுடைய லீடர் போர்டு ஆன் யுவர் ஸ்க்ரீன் நவ். எத்தனை சிஎஸ்கே, எத்தனை மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்ப்போமா? ஹியர் வி கோ, லெட்ஸ் சீ. ஸோ மொத்தமாக எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிவின் சுடன் பிறப்பு ஒருத்தவங்க, அடுத்து கவி, அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அம்மு எம்ஐ வந்திருக்காங்க. ஸோ மொத்தம் மூணு பிளேயர்ஸ் வந்து கிடச்சிருக்கு. எஸ், ஸோ மூணு பிளேயர்ஸ் பார்த்தி மும்பை இந்தியன்ஸ், ஏழு பிளேயர்ஸ் பார்த்தி சிஎஸ்கே.
வெரி குட். ஸோ அப்போ சிஎஸ்கே நேம்ஸ் படுத்துறேன், ஆர்எஸ் சிஎஸ்கே, சுபாஷினி சுந்தரம், சுகன்யா, அப்புறம் ஆர்ஓ ஜெனிமா வில்சன், அப்புறம் சிஎஸ்கே ஏரியா எம்ஐ நாசலோ. வெரி குட். அடுத்து பொம்மை பிஸ்கெட் சிஎஸ்கே. வெரி குட். இந்த வகையில் அடுத்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ரவுண்ட் ஆஃப் டுடேஸ் மின்டி ஆன் யோர் ஸ்க்ரீன்ஸ் நவ். முதல் கேள்வி உங்கள் ஸ்க்ரீன்ஸில் இப்போ. வெரி குட். நபார்ட் டிஸ்பர்சஸ் ஹவு மச் அமௌண்ட் டு தி கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ். ஸோ கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் பற்றி நம்ம ரீசெண்ட் டைம்ஸில் ரெண்டு மூணு நியூஸஸ்லாம் பார்த்துட்ருக்கோம் இல்லையா. கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் கம்சன்றது ஆர்பிஐ ரெகுலேஷன் ஆக்ட்டு கீழே வருது, அடுத்து கோஆப்ரேட்டிவ் பேங்க் சர்ஃபேசிக் ஆக்ட்டு கீழே வருது, அப்புறம் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ்க்கு இந்த மாதிரி அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. இப்படி கோஆப்ரேட்டிவ் கோஆப்ரேட்டிவ் கோஆப்ரேட்டிவ்னு நிறைய நியூஸ் பார்த்தாச்சு. ப்ளீஸ் டூ ரிமெம்பர். அண்ட் இந்த வகையில் எவ்வளோ அமௌண்ட் நபார்ட் கொடுத்துருக்காங்கன்னு கேட்குறாங்க. ருபீஸ் 15,200 crores இஸ் எக்ஸாக்ட்லி த ரைட் ஆன்சர். அண்ட் செகண்ட் க்வெஸ்சன் ஆஃப் தி ஃபைனல் ரவுண்ட் ஆன் யூர் ஸ்க்ரீன்ஸ் நவ். இரண்டாவது கேள்வி ஆஃப் தி ஃபைனல் ரவுண்ட் ஆன் யூர் ஸ்க்ரீன்ஸ் தான். வாட் இஸ் தி எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் பிபிடிஎஸில் இருக்கக்கூடிய அந்த பி? ஓகே, புட் பவர்ட் புஷ் புல். ப்ளீஸ் டோன்ட் டாப் விஸ் அண்ணா அப்படின்னாங்க. டெஃபினெட்லி ஐ வில் கண்டினியூ, பட் வேறு வகையில், வேறு வகையில் இந்த சென்ஸ் மென்டி தான், பட் மென்டி வேறு மாதிரி நடக்கும் கண்டிப்பாக. வெயிட் ஃபார் தி சர்ப்ரைஸ் முருகன்யம் பழனி. ஸோ பவர்ட், ஸோ பவர்ட் இஸ் தி ரைட் ஆன்சர். அதோடைய ஃபுல் ஃபார்ம் எக்ஸாக்ட் ஃபுல் ஃபார்ம் போட்டுருங்க. அண்டு நான்காவது கேள்வியை இப்போ, மூன்றாவது கேள்வி பார்த்தோம். இந்தியா போஸ்ட் ஹேஸ் ரிலீஸ்ட் அ ஸ்பெஷல் போஸ்டல் கவர் டெடிக்கேட்டட் டு விச் கேட்டகரி பர்சன்ஸ்? ஸோ யார் கால் பண்ணுறாங்க தெரியுமா? நம்ம ராஜேஷ் சிங்கம் தான். ஸோ விச் கேட்டகரி பர்சன்ஸ்க்காக இந்த அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க, இந்தியன் போஸ்டல் கவர் டெடிக்கேட்டட் வந்து யார் கொடுக்குறாங்கன்னா, எஸ் ஸோ மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் அவங்களுக்காக தான் ஸ்பெஷலாக கொடுக்குறாங்க. இதே போல் இந்தியா போஸ்ட் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து அவங்க ஒர்க்கர்ஸ்க்கு கொடுக்க போகிறதா வந்து இப்போ பிளான் பண்ணியிருந்தாங்க, அதையும் சேர்த்து போட்டுருங்க. அண்ட் ஃபோர்த் க்வெஸ்சன் ஆன் யுவர் ஸ்க்ரீன்ஸ் நவ். எஸ் ஃபோர்த் க்வெஸ்சன் ஆன் யுவர் ஸ்க்ரீன்ஸ் நவ். ஹோப் ஆன் மை அட்வென்ச்சர்ஸ் ஆன் போட்ஸ் ட்ரெயின்ஸ் அண்ட் பிளைன்ஸ் இஸ் ஆத்தர்ட் பை ஹோம்? மைக்கேல் பாண்ட், ரஸ்கின் பாண்ட், ஜேம்ஸ் பாண்ட், ஜேம்ஸ் பாண்ட், அடுத்து ஜான் பாண்ட். லைவில் எப்படி ஒரு அட்டன் பண்ணுறது? ஹூஇஸ் ராஜேஷ் சிங்கம் இப்போ கமெண்ட் பண்ணிட்டுருக்காரு பாருங்கள், அவரு தான். ஸோ எஸ் த ரைட் ஆன்சர் இஸ் ரஷ்கின் பாண்ட். அவர் தான் வந்து, இவரை தெரியாமல் இருக்குமா, நம்ம ஸ்கூலில் இவர் பேரை படிக்காத ஆளுங்களே கிடையாது. ஐந்தாவது கேள்வி ஆஃப் தி ஃபைனல் ரவுண்ட் ஆன் யுவர் ஸ்க்ரீன்ஸ் நவ். வாட் இஸ் தி கேபிட்டல் ஆஃப் லெசோதோ? வாட் இஸ் தி கேபிட்டல் ஆஃப் லெசோதோ? ஸோ மலாபோ, கோபரன், கெபரான், மேசரோ, கொஞ்சம் வாட்ஸ் அப்படி முன்னாடி பின்னா போயிட்டு வரும். மெபனே என்னடா இது? பட் ஆனால் இந்த மேசரு அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் கரெக்டான ஆன்சர். இதை வந்து நீங்கள் கொஞ்சம் தமிழில் சொன்னீங்கன்னா இட்ஸ் வில் பி லைக் ஓ மை காட் அப்படி இருக்கும். பட் இங்கிலீஷில் மேசரோ அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகே, எஸ் which e-commerce platform ties up with Bajaj Allianz General Insurance for digital motor conversions cover insurance? na paருங்க எப்படி படிச்சிருக்கேன். okay, Amazon, Flipkart, Shopclues, OLX. digital motor cover insurance யார் வந்து இது பண்றாங்க? yes, Flipkart is the right answer. and ஏழாவது கேள்வி of today's final round on your screens now. முருகன்யம் பழனி பொசுக்குன்னு சொல்லிட்டீங்களேயா. ஸோ ஜெயந்து ஜெயந்து பாரதம் சாங் ஹேஸ் பீன் ரிட்டன் பை, மொத்தம் மூணு சாங் வந்திருக்கு, ப்ளீஸ் டூ லிசன். மொத்தம் மூன்று சாங்ஸ் வந்து வந்திருக்கு இந்த கொரோனா வைரஸ் பேண்டமிக்காக. மூன்றுடைய ஆத்தர்ஸும் லிரிசிஸ்ட்டும், சாரி மீன்ஸ் ஆத்தர்ஸ் எல்லாம் ஒன்று தான், லிரிசிஸ்ட், மியூசிக் கம்போசர் அண்ட் பாடியிருக்கவங்க யார் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருங்க. பர்சூன் ஜோஷி உடனே வந்து ஒரு சாங்கில் வந்து 23 பேர் வந்து இது பண்ணுறாங்கன்னா அது 23 பேர் ஞாபகம் வச்சு தேவையில்லை, எத்தனை பேர் பாடினாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஓகேலா, அடுத்ததாக ஒரு கேள்வி, எட்டாவது கேள்வி ஆன் யுவர் ஸ்க்ரீன்ஸ் நவ். கடைசி ரவுண்டோட 8th question ஆன் யுவர் ஸ்க்ரீன்ஸ் நவ். எஸ் வெரி குட். விச் ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி ஹேஸ் ஸ்டார்டட் அன் இனிஷியேட்டிவ் கால் சுக்கூன் COVID-19 பீட் தி ஸ்ட்ரெஸ்? ஸோ பீட் தி ஸ்ட்ரெஸ் அப்படின்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. எந்த ஸ்டேட்? நியூ டெல்லி, ஜம்மு காஷ்மீர், லடாக், கோவா, இல்லை யார் வந்து இந்த இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க? இங்கே என்ன ஒரு பெரிய கான்வர்சேஷனே போகும் போல இருக்குது. ரைட் ஆன்சர் இஸ் JK, ஜம்மு காஷ்மீர். அடுத்ததாக 9th கேள்வி இன் தி ஃபைனல் ரவுண்ட்.
Yes, which state government to launch Rajiv Gandhi's Nyan Yojana for farmers? Uttar Pradesh, Chhattisgarh, Arunachal Pradesh, Andhra Pradesh. இதில் எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராஜீவ் காந்தி நியான் யோஜனா வந்து ஃபார்மர்ஸ்க்காக லான்ச் பண்ணுறாங்க. த ரைட் ஆன்சர் இஸ் உத்தரப்பிரதேஷ், சத்தீஸ்கர், அருணாச்சல் பிரதேஷ் அண்ட் ஆந்திர பிரதேஷ். இந்த சரியான பதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சத்தீஸ்கர் என்பது. அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் குவஸ்டின், அடிச்சா சிக்ஸரு அப்படிங்கிற மாதிரி அந்த கேள்வியை தயவு செஞ்சு சூப்பர் ஆன்சர் பண்ணுங்கள். வேர்ல்டு பி டேஸ் அப்சர்வ்ட் ஆன் விச் டே அண்ட் ஆஸ் வெல் ஆஸ் வேர்ல்டு பி டே உடைய தீம் தயவு செஞ்சு போடுங்க. நிறையா இடத்துல வந்து தவறாகவும் இருந்தது. ஓகே, மே 18, மே 20, மே 17, மே 16. பே வேர்ல்டு பியோட பி டேவோட தீம் தீம் தீம். இந்த கேள்விக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கேள்வி போட்டோம் அப்படின்னா அதோட முடிச்சுக்கலாம். நம்ம தீமை பார்த்துட்டு தான் முடிச்சுக்கலாம். ஸோ வேர்ல்டு பி டே வந்து மே 20 என்பது சரியான பதில். ஓகே, வெரி குட். எஸ், லெட் சி தி டுடேஸ். இது பார்த்துருவோமா, அந்த லீடர் போர்ட். எஸ், வெரி குட். லெட் சி தி லீடர் போர்ட் ஃபார் திஸ் க்வெஸ்சன். எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாமா? மும்பை இந்தியன்ஸ் 1, 2, 3 ஆறுமை. மும்பை இந்தியன்ஸ் மொத்த ரேங்க் வந்து மூன்றில் 4. ஸோ ஆர்எஸ்சிஎஸ்கே ரேவை செய்கிறா, வெரி குட்மா. ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1, 2, 3 மூன்று பேர் தான் வந்திருக்காங்க. Three members from the Mumbai Indians and 7 members from the CSK. Very good. And the CSK ranking சொல்கிற பாருங்க. RS, Subhashini, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொம்மா பிஸ்கெட், அப்புறம் வந்து செல்வி சிஎஸ்கே, பேபி எல்லோ, அப்புறம் வந்து ஜெமிமா வில்சன், அப்புறம் முகிலன். ஆல் தி டாப் 10 மெம்பர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஸோ தேங்க்ஸ் அலாட் ஃபார் ஜாயின் திஸ் வீடியோ. அண்டு ஒரு முக்கியமான விஷயம், எதனா டவுட்ஸ் இருந்தால் தாராளமாக இப்போ நீங்கள் கேட்கலாம். ஏன்னா கொஞ்சம் பேர் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க, இன்னும் எதுவுமே வராது அப்படின்ற மாதிரி ஒரு கொஞ்சம் பேர் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளீஸ் டூ, எதனா டவுட் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ டாக் வித் மீ. ஒரு 2 மினிட்ஸ் ப்ளீஸ் தயவு செஞ்சு ஏதாவது வந்து ஒரு ஏதாவது கேட்கணும்னா ப்ளீஸ் டூ டாக் வித் மீ. ஓகேலா, ஸோ கிளியர் பண்ணிக்கோங்க இங்கே. தேங்க்ஸ் அலாட். ஸோ இன்றைக்கி வின்னர் வந்து நம்ம ரேவதி சேகர் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் ஆல் தி பிளேயர்ஸ். வாழ்த்துக்கள். உங்கள் டோட்டல் ஸ்கோர்ஸை வந்து அப்படியே மென்ஷன் பண்ணுங்கள். 40 out of எவ்வளோ வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறது வந்து சல்லு நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. அதுதான் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் தான். ஓகேலா, ஸோ ப்ளீஸ் டூ கமெண்ட் யுவர் டோட்டல் ஸ்கோர்ஸ். ஓகே, ஸோ வெரி குட் காய்ஸ், சூப்பர். எஸ், எதுவும் டவுட்ஸ் இல்லையே? டே டவுட்ஸ்க்கு இல்லை, இங்கே இவங்களுக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்கான். அப்புறமா எவ்வளோ எடுத்தீங்க மார்க்கெட்டாச்சு அப்படிங்கிறாங்க. இங்கே ஒருத்தர் இருக்கானே. ஸோ வெரி குட், சூப்பர். சரி, அப்போ நீங்களே சேட் பண்ணிட்டுருங்க, நான் கிளம்புறேன். ஓகே, அப்போ லீடர் போர்டில் வந்துட்டிங்களா? எஸ் தேங்க்யூ. ஸோ டடா பாபா, சி, ஹாவ் அ கிரேட் டே. அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருங்க, இந்த மவுஸ் வேறு வேலை செய்ய மாட்டேங்குது. ஓ, அது கனெக்ட் ஆகல. ஓகே, ஸோ சூப்பர். அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களை வந்து நாளைக்கு விட்டு சொல்லிக்கிறேன். பாபா, சி யூ.